exercise 4.4 question number 2 prove that solid amga da rendu subdivision kuduthukranga idla subdivision 1 pathina 2 tan inverse of x is equal to sin inverse of 2x by 1 plus x square kuduthukranga so namba idha prove pananum first given question endha pathina kudutha question la inda tan inverse of x na theta nu assume panikiren so direct ah idha full ave namba prove panna porom ipo pathina illa theta is equal to enna panna porom idha tan inverse of x nu eduthenga இது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா இது டேனாக மாறிடும் ஆக்சுவலி இது நெகட்டிவ் நெகட்டிவ் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகிடும் பாசிட்டிவ் ஆகிடும் அப்போ பார்த்தீங்கன்னா இது டேன் டீட்டான்னு என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்போ டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குன்னா எக்ஸ்ன்னு கிடைக்குது இதை நம்ம எக்ஸாக்டாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சைன் 2θ ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறோம் இதை நீங்கள் மெமரிஸ் பண்ணிங்கன்னா சம் ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ சைன் 2θ இஸ் ஈக்குவல் டு இதோட ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா 2 tan θ டிவைட் பை 1 plus tan square theta-ன்றது இதோட ஃபார்முலா ஸோ சைன் 2θ இஸ் ஈக்குவல் டு 2 tan θ டிவைட் பை 1 plus tan square theta இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல நம்ம இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது தான் டேன் டீட்டா இருந்தால் என்ன பண்ணலாம் எக்ஸா அப்போ என்ன பண்ணுங்க இந்த இடத்துல 2x-ன்னு என்ட்ரி பண்ணிவிடுங்க டிவைட் பை 1 plus tan square theta டேன் டீட்டான்றது எக்ஸ் பட் இங்கே டேன் ஸ்கொயர் இருக்குது அப்போ இது என்ன ஆகும் இது எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் இப்போ ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா உள்ள கிரட்டம் நமக்கு வந்திருக்கும் பட் இங்கே நம்ம சைன் இன்வெர்ஸ் வரணும்ல அப்போ என்ன பண்ணணும்னா இந்த சைன் இந்த பக்கம் வரும்போது சைன் இன்வெர்ஸாக மாறும் ஸோ இந்த 2θ அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள் ஸோ இந்த சைன் இந்த பக்கம் வரும்போது சைன் இன்வெர்ஸ் எப்படி இங்கே டேன் இன்வெர்ஸ் இந்த பக்கம் வரும்போது இது டேனாக மாறிச்சோ அப்போ சைன் இந்த பக்கம் வரும்போது என்னாகும் சைன் இன்வெர்ஸாக மாறும் அப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 2x டிவைட் பை 1 plus எக்ஸ் ஸ்கொயர்ன்றது நமக்கு RHSல வந்திருக்கும் பட் நம்ம LHSல இந்த டேர்மும் வரணும் 2 tan ஆஃப் எக்ஸ்ன்னு வரணும் இது சிம்பிள் இங்கே பாருங்கள் 2 அப்படியே வச்சுங்க ஸ்டார்டிங்கில் டீட்டாட நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் தானே இப்போ இல்லை பாருங்கள் டீட்டா இடத்துல டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா இது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 2x டிவைட் பை 1 plus எக்ஸ் ஸ்கொயர்ன்றது கிடைக்கும் இப்போ பாருங்கள் கொடுத்த கொஸ்டின் வந்து ப்ரூவ் தட் கொடுத்துருந்தாங்க இது எக்ஸாக்டாக நம்ம அப்படியே ப்ரூவ் பண்ணியாச்சு ஸோ கடைசியில் என்ன பண்ணலாம் இதை என்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுருங்க இது சப்டிவிஷன் 1 ஆன்சர் இதிலே சப்டிஷன் 2 பார்த்தீங்கன்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 4/3 மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/7 இஸ் ஈக்குவல் டு 5/4 கொடுத்துறாங்க ஸோ இதுவும் ப்ரூவ் தர்சம் நம்ம LHS எடுக்கும்போது இதை RHS நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணுற ஃபார்முலா அடுத்த வர சம்முக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு ரிலேட்டிவான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இங்கே மைனஸ் இருக்கும்போது நியூமீட்டரில் எக்ஸ் மைனஸ் ஒய் மிடில் மைனஸ் வரும் இங்கே மிடில் 1 plus எக்ஸ் ஒய்னு வரும் இதிலே சம்டைம் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் வரைஞ்சின்னா இங்கே ப்ளஸ் வந்ததுன்னா இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் வரும் ஸோ இந்த சேஞ்சஸ் தெரியும்போது நம்ம ஈஸியாக ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்க முடியும் இப்போ இந்த LHS எடுத்து நம்ம RHS ப்ரூஃப் பண்ணலாம் இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஷின் எடுத்துங்க LHS என்னது டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 4/3 மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/7 இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது நமக்கு 4/3 ஆகுது ஒய்ன்றது 1/7 ஆகுது இதில் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள் இதுலேருந்து டேன் இன்வெர்ஸ் வித்தின் த ப்ராக்கெட்டில் எக்ஸ்ன்றது 4/3 ஸோ 4/3 ஃபார்முலா வைஸாக மைனஸ் ஒய்ன்றது பார்த்தீங்கன்னா 1/7 டிவைட் பை 1 plus எக்ஸ் ஒய்ன்றது இதுலேருந்து 1 plus எக்ஸ் இன்டூ ஒய் ப்ராடக்ட் இது ஸோ எக்ஸ்ன்றது நமக்கு 4/3 இன்ட்டு ஒய்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு 1/7 இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நமக்கு RHS 5/4 கம்ப்ளீட் ஆகிடும் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் இதை டிவைட் டெம்பர் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம் 7 4 ஆர் என்ன கிடைக்கும் நமக்கு 28 வரும் மைனஸ் 1 × 3 3 வரும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ டிவைட் டெம்பர் ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் 3 7 ஸ்டார் நமக்கு 21 வந்துடும் டிவைட் பை இப்போ அதே மாதிரி இங்கத்தில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணிடலாம் 1 × 4 4 வரும் அண்டு 7 3 ஸ்டார் என்ன கிடைக்கும் 21 வந்துடும் இப்போ இதிலிருந்து டேன் இன்வெர்ஸ் வித்தின் த ப்ராக்கெட்டில் 28 − 3 என்ன கிடைக்கும் நமக்கு 25 வரும் டிவைட் பை 21 என்ட்ரி பண்ணுங்கள் டிவைட் பை இங்கே டிவைல் இது மேலே 1 அர்த்தம் இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்கள் 1 × 21 21 1 × 4 4 21 + 4 என்ன கிடைக்கும் 25 வந்துடும் டிவைட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ டிவைட் டம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 1 × 21 21 வந்துடும் இதுலேருந்து பாருங்கள் இந்த 21 21 கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப்
25 divided by 25 என்றது கிடைக்கும் இப்போ ரெண்டுமே கேன்சல் 25 பை 25 கேன்சல் ஆகிடும் அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கிடைக்கும் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 1னு வரும் இப்போ டேன் டேபிளில் 1 எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பை பை 4ல இருக்கும் குவஸ்டின் நம்பர் 1ல பார்த்துருப்போம் டேன் டேபிளில் 1 எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பை பை 4ல இருக்கும் ஸோ இது நமக்கோட வேல்யூ பை பை 4 ஸோ இதுதான் கிவன் குவஸ்டினில் ப்ரூ தட் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபைனலாக இதை என்ஸ் ப்ரூடு நம்ம என்ட்ரி பண்ணிடலாம்